ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெடிவெல் கிச்சன் என்னோட பேர் ஹேமா பிரபு நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி குழம்புங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆ இன்னைக்கு எடுத்துருக்கிறது ஒரு கேஜி அளவுக்கு நாட்டுக்கோழிங்க இந்த நாட்டுக்கோழியை நான் தோலோடு தாங்க எடுத்திருக்கேன் இது சின்ன சைஸ் வடைக்கோழினால் குக்கரில் சேர்த்து விசில் வைக்காம இதை டேரெக்டாக குக் பண்ணிடலாங்க நல்லா ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணி இதை வச்சுக்கோங்க கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஆறு லவங்கம் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச்சி அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க மூணு பேடிகை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு சேர்த்துக்கோங்க பால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு இருபது இலை போல் புதினா சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விடுங்க ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வச்சு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மசாலா வதக்கின கடாயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிவும் புதினாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மிளகா பொடியை மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதில் தனியா பொடியும் சேர்த்துருக்கோம் கல்லூப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ கறி ஒரு அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்க அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா வேக விட்டுருங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க அவ்வளோதாங்க நம்ம நாட்டிக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு இட்லிக்கெலாம் எக்ஸலண்ட்டான காம்பினேஷனுங்க இந்த மாதிரி ரெசிபியை சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்